திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோகிலாஷ்டமியை ஒட்டி நடைபெற்ற ஒரேடி உற்சவம். மலையப்ப சுவாமி கிருஷ்ணருடன் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோகிலாஷ்டமியை ஒட்டி வழுக்கு மரம் ஏறும் உற்சவம் இன்று நடைபெற்றது. ஏழுமலையான் கோயிலுக்கு எதிரே உள்ள நாத நீரஞ்சன மேடையின் அருகே அமைக்கப்பட்டிருந்த 25 அடி உயர கம்பத்தில் கிரீஸ் மற்றும் ஆயில் பூசப்பட்டு கம்பத்தின் மீது இருந்த பரிசு பொருட்களை எடுக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் உள்ளூர் இளைஞர்களும் பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக பங்கேற்று மனித கோபுரம் போன்று நின்று வழுக்கு மரம் ஏறி பரிசு பொருளை எடுத்தனர். இந்த உரியடி உற்சவத்தை காண மலையப்ப சுவாமியும் கிருஷ்ணர் தனித்தனியாக ஊர்வலமாக பெரிய ஐயர் மடம் விதி வழியாக உற்சவ மூர்த்திகளும் சிறப்பு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் ஹாதி ராம்ஜி மடம், கர்நாடக சத்திரம் உள்ளிட்ட பல இடங்களில் சுற்றி வலம் வந்தனர். இதில் ஏழுமலையான் கோயில் ஐயர்கள் செயல் அதிகாரி ஷாமலா ராவ், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌத்ரி, துணை செயல் அதிகாரி லோகநாதம், சிவிஎஸ்ஓ ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர்.